டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது புல்லியிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த புல்லிங்கிற வார்த்தை வந்து நம்ம வந்து ஸ்கூல் டைமில் நிறையா கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் இந்த பதிவை பார்த்துட்ருக்கவங்க கூட புல்லிங்க்கு வந்து ஆளாயிருக்கலாம். ஸோ இந்த புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா ஸ்கூலில் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அதோடைய விளைவுகள் வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறதுனால எதிர்மறையாக இருக்கிறதுனால பேரண்ட்ஸும் சரி டீனேஜர்ஸும் சரி சில்ட்ரன்லேருந்தே ஆக்சுவலாக வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணணும். முக்கியமாக ஸ்கூல்ஸ் வந்து ஷுட் டேக் ஸ்டெப்ஸ் டு ஸ்டாப் புல்லிங். ஆனால் அந்த புல்லிங்னா என்ன, சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் பிஹைண்ட் புல்லிங், ஏன் இந்த சில பேர் வந்து புல்லீஸாக இருக்காங்க, எந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்க வந்து விக்டிமாக தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த புல்லிங்னால வரக்கூடிய விளைவுகள் என்ன, இதனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து இந்த புல்லிங்கை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்வது, அதற்கான தைரியத்தையும் அதற்கான ஒரு திறன்களையும் எப்படி வந்து குழந்தைங்க வளர்த்துக்கொள்வதுன்றது பெற்றோர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாகவே இருக்கும். ஏன்னா நான் என்னுடைய கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அடல்ட்ஹுட்டில் வந்து அவங்கக்கிட்ட கவுன்சில் பண்ணும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசில் வந்து புல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டீனேஜ் குழந்தைங்கள்ட்ட பேசும்போதும் வந்து நான் புல்லிங் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நிறையவே அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியான ஸ்கார்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதனாலேயே அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து நிறையா பாதிக்கப்படுது, அவங்களுக்கு பதற்ற கோளாறுகள் வருது, அது மட்டும் இல்லாமல் டிப்ரெஷன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்க மேலும் வந்து கோபம், நம்ம சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் பாடி இமேஜ் இஷ்யூஸ், பாடி ஷேமிங். இதை வந்து இந்த சின்ன வயசில் கேட்ட ஒரு புல்லிங் வந்து கிட்டத்தட்ட 40-50 வயசில் கூட அவங்களுக்கு அது மனசில் ஒழிச்சுக்கிட்டே இருக்குன்னா மிகையாகாது. நீ குள்ளமாக இருக்க, நீ கருப்பாக இருக்க, உங்களுடைய ஃபோர் ஹெட் பெருசாக இருக்குது, இல்லைனா வந்து நீ இப்படி வந்து ஒரு பேசுறது சரியில்லை, நீ பேசுறது பார்த்தீங்கன்னா பொம்பளை மாதிரி இருக்குன்னு சொல்கிறது, இல்லைனா நம்ம பேசுறதை பார்த்தா ஆண்கள் மாதிரி இருக்குன்னு சொல்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான புல்லிங் காலம் நம்ம வந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து இதை எதிர்கொண்டு ஒரு ஆரோக்கியமான இண்டிவிஜுவலாக இருக்க முடியுது, அவங்களுக்கு மன வலிமை இருக்குது ரெசிலியண்ட்டாக. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த புல்லிங்கில் வந்து நிறைய வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு வந்து ஆளாகிறாங்க. இதனால் அவங்களுடைய ஸ்லீப் இஷ்யூஸ் ஆகுது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து நைட் டெரர்ஸ் வரலாம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அப்பட்டைட் இல்லை, எனர்ஜி தான் போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மாதிரி பயந்த சுபாவமாகவே இருப்பாங்க. நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரெஃப்யூசல் கூட நிறையா புல்லிங்னால இருக்குங்கிறதுன்னு நிறையா நமக்கு தெரிய வருது. ரொம்ப நாள் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகல, ஸ்கூல் ரெஃப்யூசல் இருக்குது அப்படின்றத ரொம்ப பார்த்து அப்புறம் கேட்டாக ஒரு செட் ஆஃப் குழந்தைங்க என்ன புல்லிங் பண்ணுறாங்க, அவங்க கிளாஸ்மேட்ஸாக கூட இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் இருக்க சீனியர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து தடங்கல்கள் வர்றதுனால அவங்களால பள்ளியில் வந்து சரியாக பர்ஃபார்ம் கூட பண்ண முடியாமல் அவங்களோட கிரேட்ஸும் வந்து போகுது. முக்கியமாக அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் இது பாதிக்கிறது தாங்க அதில் இருக்க கோரி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ புல்லிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லிங்னா வந்து ஒரு பவரில் இருக்கிறவங்களோ இல்லை அவங்களோட ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களோ வீக்காக இருக்கிற ஒரு பவர் இல்லாமல் ஒரு ரொம்ப வந்து ஒரு பாவமாக இருக்கக்கூடிய ஒரு பீப்புளை வந்து நம்ம வந்து கிண்டல் பண்ணுறது, இது வந்து கேலி பண்ணுறது, இல்லை வந்து அவங்களை ஹர்ட் பண்ணுறது ஃபிசிக்கலாக, இதில் பல வகைகள் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணுறது அப்படின்ற போது தள்ளி விடுறது, அவங்களை கிக் பண்ணுறது, பிஞ்ச் பண்ணுறது, ஸோ அடிச்சிருவேன் சொல்கிறது, அதுக்கப்புறமா நீ தனியாக வேணா அவங்க அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபிசிக்கல் புல்லிங் அப்படின்றது வரலாம். அவங்கள வந்து ஹியூமிலியேட் பண்ணுன்ற இன்டென்ஷன்லையும், அவங்களை அசிங்கப்படுத்தணும், அவங்கள ஹர்ட் பண்ணுங்கிற இன்டென்ஷனில் பண்ணும்போது தான் இதை வந்து நம்ம புல்லிங்னு சொல்லுவோம். இது சம்டைம்ஸ் வந்து செக்ஷுவலாக போகும்போது இட் பிகம்ஸ் அ செக்ஷுவல் அசால்ட் அண்ட் ஹராஸ்மெண்ட் ஆல்சோ. ஸோ வந்து ஒருத்தவங்களை வந்து என்ன ஒரு இன்டென்ஷனில் வந்து நம்மளை அவங்களை காயப்படுத்துறதுக்கான ஒரு இன்டென்ஷன்லையோ, அவங்களை கேவலப்படுத்துறதுக்கான ஒரு இன்டென்ஷன்லையோ ஒருத்தவங்க வந்து ஒரு செயல்பாடு இருக்கும்போது இதை தான் நம்ம புல்லிங் நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து வேர்பல் புல்லிங் நான் சொல்லிட்டேன். வேர்பல் புல்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வாய்ப்பேச்சால் வந்து கிண்டல் பண்ணுறது, ஒருத்தவங்களோட ஹைட்டை பற்றி கிண்டல் பண்ணுறது, இல்லை ஹைட்டாக இருந்தாலும் கிண்டல், குள்ளமாக இருந்தாலும் கிண்டல், கருப்பாக இருந்தாலும் கிண்டல், ஓவராக வெள்ளையாக இருந்தாலும் கிண்டல். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கேலி பண்ணுறது, இந்த மாதிரி அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க வார்த்தைகளில் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தையை வச்சு அவங்கள கிண்டல் பண்ணுறது, இது வந்து வேர்பல் புல்லிங் நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து சைக்கலாஜிக்கல் புல்லிங்குமே இருக்குது. அதாவது ஒருத்தங்களை பற்றி நான் ரூமர்ஸை தேவையில்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸை வந்து பிரித்து வைக்கிறது, மேனிப்புலேட் பண்ணுறது, அவங்கள வந்து ஒரு ஒரு குரூப் ஆக்டிவிட்டியில் சேர்த்துக்காமல் அவங்கள வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம். இதில் இன்னொரு விதமான புல்லிங் இருக்குங்க, அதாவது சைபர் புல்லிங். நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இன்டர்நெட்டில் வந்து ட்ரோல் பண்ணுறது, அவங்கள வந்து நிறையா அவங்க ஏதாவது பிக்சர்ஸ் போட்டாங்கன்னா அவங்களை கேவலப்படுத்துகிறாங்க எனக்கு கமெண்ட் பண்ணுறது, அண்ட் மோர் ஓவர் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபேக் ஐடென்டிட்டி வச்சுட்டு தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறது, சேட் பண்ணுறது, இதனாலே நிறைய தற்கொலைகள் பண்ணிக்கிறாங்க டீனேஜர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆச்சரியம்னு சொல்கிறத விட அதிர்ச்சியான தகவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தையும் வந்து பிள்ளைங்க ஈடுபடுறது வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்தால் இவங்க இப்படி புள்ளி பண்ணுவாங்க நிறைய பேருக்கு யோசிக்க தோணும். இதை கேட்டு பதிவு கேட்டிருக்கோம், சில பேர் புள்ளீஸாக கூட இருக்கலாம், ஒரு கட்டத்தில் நீங்கள் புள்ளீஸாக இருந்து வெளியில் ஒரு பெரியவங்க அனுப்புறது சரியாக இருக்கலாம், இல்லைன்னா கண்டினியூ ஆகிட்டும் இருக்கலாம் அந்த ஹேபிட்டு.
ஸோ ஃபஸ்ட்டு புல்லீஸ் எப்படி உருவாகிறாங்க, அவங்களோட சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களோட குழந்தை பருவத்திலேருந்தே 2 வயசுலேருந்தே கூட அவங்களுடைய டாமினன்ஸ் பிஹேவியரை யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்துலையும் அவங்க வந்து புள்ளி ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து 2 வயசில் குழந்தைங்க வந்து ஒரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டி மாதிரி ஒரு 3 இயர்ஸில் வந்து குழந்தைங்கக்கிட்ட பேசுறது அடக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு விளையாட்டு இருக்கும்போது யாருமே அவங்கள வந்து எது சரி எது தப்புன்ற கைடன்ஸ் இல்லைனாலும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து தனக்கு வேண்டியது அடையிறதுக்கு வந்து மிரட்டி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு லேர்னிங் வந்துடுது. இது வந்து ஒரு டாமினன்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க, தே ஆர் அக்ரெசிவ் டாமினன்ட். இன்னும் நிறைய புல்லீஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில இமோஷன்ஸே இருக்கிறது இல்லை அப்படின்றாங்க. அதாவது அவங்களுக்கு எந்தவித கில்ட்டுமே கிடையாது, ரொமாஸ் ஃபீலிங் கிடையாது, ஒருத்தவங்க காயப்படுத்தணுன்ற ஒரு வருத்தம் கிடையாது, ஒரு கம்பேஷன் கிடையாது, இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காங்க. அது தவிர முக்கியமாக அவங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸும் இருக்கிறது இல்லை அப்படின்றாங்க. அதாவது எப்படி ஒருத்தவங்க கிட்ட பழகணும், இன்டராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியறதில்ல. தனக்கு வேண்டியதை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், எனக்கு வேண்டியதை நான் கிடைக்கணும்னா நான் இப்படி தான் பண்ணுவேன், மற்றவங்களை காயப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் தான் அவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் அவங்க பண்ணுறது புல்லிங் தெரியாமல் கூட இந்த ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த சைபர் புல்லிங் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது, சோஷியல் மீடியா யூசேஜ்னால, இன்ஸ்டாகிராம்னால. இன்றைக்கி இன்னும் முகம் தெரியாத நிறைய பேர் வந்து யாரையாவது ஒருத்தவங்க வந்து ட்ரோல் பண்ணுறது, ஒரு செலிப்ரிட்டிஸை கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால எத்தனையோ பேர் வந்து மன உளைச்சலுக்கு ஈடுபடுறாங்க. ஸோ இந்த புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களை எந்தளவுக்கு பாதிக்குதுங்கிறத புரிஞ்சு புல்லீஸும் வந்து ஷுட் கெட் சம் ஹெல்ப். சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகணும், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இதை பார்த்துட்ருக்கோங்க, உங்கள் குழந்தைங்க புல்லீஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு ஒரு ஆலோசனைக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களை சரி பண்ணணும். ஏன்னா இதே ஹேபிட் தான் அவங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஒர்க் ஸ்பேஸில் போய் டாமினேட் பண்ணுவாங்க, எல்லாரையும் ஹர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்கும். முக்கியமாக புல்லிங் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 13 இயர்ஸில் அதிகமாகுது, ஸ்பைக் ஆகுது அப்படின்றாங்க. குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு மிடில் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களான, இல்லைனா கிண்டர் கார்டன், இந்த ப்ரைமரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிள்றது, தள்ளி விடுறது, அடிக்கிறது மாதிரி ஃபிசிக்கலாக நிறையா பண்ணுவாங்க. அதுவே கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக டீனேஜ் கிட்ட வர வர வேறு விதமான புல்லிங்கில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. காசிப் ஸ்ப்ரெட் பண்ணுறது வித் ஒன்லி இன்டென்ஷன் ஆஃப் மற்றவங்களை ஹியூமிலேட் பண்ணுறதோ, ஹர்ட் பண்ணுறதோ, தன்னை பெருசாக காமிச்சிக்கிறதுக்கோ. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்ஃப் எஸ்டீமே லோவாக இருக்குது அப்படிங்கிறதும் நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது, புல்லீஸோட செல்ஃப் எஸ்டீம். ஸோ தே வாண்ட் டு புஷ் தம் புல் தம் செல்ஃப், ஐ மீன் கீழே ஒருத்தங்களை போட்டால் தான் இவங்களால வந்து ஃபீல் குட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசனுமே இருக்குங்க. ஸோ புல்லீஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், யார் இந்த விக்டிம்ஸ், ஏன் ஒரு சிலர் மட்டும் இந்த புல்லிங்க்கு வந்து ஆளாகிறாங்க, கிளாஸில் இருக்க அத்தனை குழந்தைங்களுமே பயந்த சுபாவம் இருக்கா இல்லை இவங்க மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ரொம்பவே விக்டிம் ஆகிறாங்க. புல்லீஸ் வந்து ஒரு ஜங்கிளில் எப்படி வந்து ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை வேட்டையாடுறதுக்கு வந்து ரெடியாக இருக்குமோ, மிரண்டு போனமானு தான் வந்து வேட்டையாடும், அதே மாதிரி புல்லீஸும் வந்து நல்லா ஸ்கேன் பண்ணுவாங்க, யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கா, யாரெல்லாம் எதிர்த்து பேச மாட்டா, யாருக்கெல்லாம் அசர்ட்டிவ்னஸ் கிடையாது, யாரெல்லாம் நோ சொல்ல முடியாது, இந்த மாதிரி பசங்களை வந்து நல்லா நோட்டமிட்டு அவங்கள கரெக்டாக டார்கெட் பண்ணி புள்ளி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விக்டிம்ஸ் வந்து டெய்லி டெய்லி ஒரு பயத்தோடவே அவங்க வந்து பள்ளிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்படிங்க அவங்களால வந்து கிளாஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விக்டிம்ஸ்க்கு வந்து முக்கியமான சுபாவம் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ப்ளீசர்ஸாக இருப்பாங்க, யாரையுமே எதிர்த்து பேச மாட்டாங்க, ரொம்ப மென்டலி வீக்காக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை வந்து அவங்க கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறதுன்றதே இவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஃபன்னாக இருக்கும் இந்த புலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் போது என்ன செய்யலாம், இந்த விக்டிம்ஸ் வந்து எப்படி தன்னையே வந்து தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து இவங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும், குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். அவங்களுடைய அட்மாஸ்பியர் ஸ்கூலில் எப்படி இருக்குது, ஸ்கூல் கிளைமேட் எப்படி இருக்குது, பசங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத அப்பப்போ நம்ம பேசும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்கும். அப்போ நம்ம குழந்தைங்க வந்து இல்லைனா ஒரு கட்டத்துக்கு கிளைமேக்ஸ் போயிட்டு ஸ்கூல் ரெஃப்யூசல் வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சிங்கன்னா அது கஷ்டப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். முதலே வந்து இந்த சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து குழந்தைங்க கண்டிப்பாக ஹெல்ப்பை வந்து யூ ஹாவ் டு கிவ் தம் ரியலி லாட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரீஅஷூரன்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த குழந்தைங்களும் சரி பெற்றோர்களும் சரி சேர்ந்து இந்த புல்லிங் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த குழந்தைங்க வந்து யூ நீட் டு டாக் டு சம்மன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்கிற ஒரு பர்சன்ஸ் கிட்டேயோ இந்த மாதிரி என்னை இவங்க புள்ளி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லை நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேயோ சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பயப்படுவாங்க, இதை போய் டீச்சர்ஸ்க்கு சொன்னால் வந்து அசிங்கமாயிடும், கிளாஸ் முன்னாடி எல்லாரும் சிரிப்பாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்னாலே இவங்க வெளியில் சொல்கிறதில்ல. பல வருஷம் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே வந்து ஒருத்தங்களை புள்ளி பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவங்க அமைதியாகவே இருப்பாங்க. ஸோ புள்ளிஸ்க்கு என்ன இருக்கும்னா, இவன் ஒன்றும் இல்லை, இவனை வச்சு நம்ம ஜாலியாக கிண்டல் பண்ணலான்ற ஒரு விளைவுகள் தெரியாமையே அவங்கள திரும்ப 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 அவங்கள அதனுடைய ஊண்டை வந்து ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து வேற யார்கிட்ட போய் பேசுறது ரொம்ப முக்கியம், ஒரு ஹெல்ப்பை சீக் பண்ணுறது முக்கியம். ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா சில கவுன்சிலர்ஸ் இருக்கலாம், அவங்கக்கிட்ட பேசலாம், இல்லை உங்கள் கிளாஸ் டீச்சர் இல்லைன்னா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் டீச்சர் உங்ககிட்ட கைண்டாக இருக்காங்களா, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஹெல்ப்பை வந்து கேட்கலாம்.
அப்படி இல்லாத பட்சத்தில் டைரக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக உங்கள் குணாதிசயங்களை மாற்றுறது கஷ்டம்னாலும் ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக புலீஸ்கோட சந்தோஷமே என்னென்னா, எல்லோரும் சுற்றி இருக்கிறவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு அதில் ஒரு பவர் கிடைக்குது, எல்லோரும் சிரிக்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு கிரேட் ஃபீலிங் கிடைக்குது. ஃபஸ்ட் இந்த பைஸ்டாண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சுற்றி பார்க்குறவங்க வந்து இதை நிறுத்தணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புல்லிங்க்கு உள்ளாகணும்னா முதல்ல நீங்கள் போய் ஸ்பீக்கப் பண்ணணும், ஸ்டாண்டப் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அது கூட உங்களால் பண்ண முடியலையா, அட்லீஸ்ட் இதை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க விக்டிம் ஆகிட்டுருக்காங்கன்ற போது கூட இருந்து நம்மளும் பார்க்குறது, ஸ்டேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஆடியன்ஸ் எடுத்துட்டோம்னாலே புலீஸ்க்கு பவர் போயிடும். அதையாவது நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னா அதை கண்டிப்பாக செய்யணும். இதை பார்த்துட்ருக்க பதிவை பார்த்துட்ருக்கவங்க பேரண்ட்ஸ் அதை என்கரேஜ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கேட்டிங்கன்னா வந்து இந்த டார்கெட் யாரை பண்ணுவாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயந்து சுபாவம் இருக்கும், அசர்ட்டிவ்னஸ் இருக்காது. அதாவது எதிர்த்து சொல்கிற மனப்பான்மை இல்லாத ஒரு குழந்தைங்க தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்ற போது, ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சடனாக நம்ம கொண்டு வர முடியாது. அட்லீஸ்ட் யூ கேன் ஃபேக் இட், ஃபேக் இட் அண்ட் யூ மேக் இட்ன்ற மாதிரி நம்ம வந்து நடக்கும்போதே அப்படியே ஒரு ஸ்லவுஸ்டு போஸ்டரோட அப்படி தலைக்குனிஞ்சி இதெல்லாம் நடந்தால் தான் அவளுக்கு கிளியராக தெரியும் இவனை நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம் இல்லை இந்த பொண்ணை டார்கெட் பண்ணலாம் சொல்லிட்டு. நடக்கும்போதே வாக் டால், வாக் டால், ஒரு கான்ஃபிடென்ட்டாக நடக்கணும். நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு நம்மளுக்கு தன்னம்பிக்கை இருக்குது, நம்மளால் யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணால் நம்மளால் எதிர்த்து பேச முடியுன்ற மனப்பான்மையை அந்த பாடி லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு குழந்தைங்க கொண்டு வரணும். உங்களுக்கு உண்மையாகவே கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா கூட ஒரு உடல் மொழி அந்த பாடி லாங்குவேஜில் வந்து ஃபஸ்ட் இதை கொண்டு வரும்போது உங்களை டார்கெட் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ஆல்ரெடி டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு யூ நீட் டு ஸ்பீக் டு த புலீஸ் ஆல்சோ. ஃபைட் பேக் பண்ணக்கூடாது. முக்கியமாக வந்து அவங்கள போய் எதிர்த்து பேசுகிறதோ இது பண்ணுறதோ வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஃபைட் பேக் பண்ணக்கூடாது. யூ கேன் டாக் டு தம் அண்ட் ஹவு இட் அஃபெக்ட்ஸ் யூ. சில நேரத்தில் சில புலீஸ் வந்து அதை புரிஞ்சிக்கலாம், சில நேரத்தில் புலீஸ் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். பட் யூ கேன் கிவ் இட் அ ட்ரை பை டாக்கிங் டு தம் அண்ட் ஹெல்ப் தம் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தே ஃபீ, ஹவு யூ ஃபீல் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்துலேயே சில புலீஸ் வந்து அதையும் வந்து ஒரு கேலியாக எடுத்துக்கிட்டு அதிகமாக கிண்டல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் முக்கியமாக புலீஸ் கிடைக்கிறதே வந்து அந்த ரியாக்ஷன் தாங்க. அந்த ரியாக்ஷனை கட் பண்ணிட்டாலே புலீஸோட ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். நீங்கள் கிண்டல் பண்ணும்போது உங்கள் முகபாவனை மாறுறதுலேருந்து, நீங்கள் அழகுலேருந்து, உங்கள் முகத்தில் ஒரு பயம் சொல்கிறது வந்து பார்த்து தான் அவங்க ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஜஸ்ட் இக்னோரிங் த புல்லீஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட். ஆனால் அது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வேணும். இந்த நாலேஜ் இருந்தாலும் பண்ண முடியும், கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க இப்படி சொல்கிறதுனால நம்ம அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிறத ஆள் மனசில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். யூ ஆர் குட் இன்னஃப், யூ ஆர் ஓகே ஆஸ் ஹூ யூ ஆர் அப்படிங்கிறத எல்லா குழந்தைங்களும் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளோட ஹைட்டோ வெயிட்டோ நம்மளோட பேச்சோ இது எதுவுமே நம்மளை வந்து டிசைட் பண்ணுறது கிடையாது. நான் மார்க் எடுத்ததுனால தான், மார்க் எடுக்கிறதுனால ஒருத்தங்க கிண்டல் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க் என் டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்லிடுவாங்களோ, எல்லோரும் நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான பயத்துலலாம் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளை டிஃபைன் பண்ணலை. நான் எனக்கு பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து எல்லா குழந்தைங்களும் இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியில் வரது ரொம்ப முக்கியம். பட் தட்ஸ் அ லாங் ஜேர்னி டு கோ. அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது டோன்ட் கிவ் பவர் டு த புலீஸ். அவங்க சப்போஸ் நீங்கள் கிளாஸ்க்கே போகிறீங்க, அவங்க வந்து உங்களை பார்த்து ஒரு கேலி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கிண்டலான பேச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஜஸ்ட் லேர்ன் டு இக்னோர். பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே நீங்கள் போனீங்கன்னா என்னடாது எந்த ரியாக்ஷனுமே வரலன்னு ஒரு ரெண்டு தடவை பார்ப்பாங்க, மூணு தடவை பார்ப்பாங்க, நாலாவது தடவை உங்களை விட்டுட்டு வேற விட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே இது நீங்கள் அதை பார்த்து கோவப்பட்டாலோ, ஏய் என்ன என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டாலும் இன்னும் அதிகமாக போகுது. அதே தவிர நீங்கள் உட்காந்து அழுதாலும் இன்னும் அதிகமாக போகுது. அதை விட்டுட்டு பெஸ்ட்டு மெத்தட் இஸ் டு இக்னோர். கான்ஃபிடண்ட்டாக இருந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம், நீ உளறு, நீ சொல்கிற வார்த்தைகள்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும், நான் முதல்ல நான் அக்செப்டே பண்ணலை, எனக்கு தெரியும் நான் யாருன்னு. ₹2000 நோட்டை நசுக்கி கொடுத்தாலும் அது ₹2000 வேல்யூதான்ற மாதிரி உங்களை எத்தனை பேர் கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நீங்கள் நீங்கள் தான். அவங்க சொல்கிறதுனால நம்ம மாறிட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு உண்மையை மட்டும் எல்லா டீனேஜர்ஸும் வந்து குழந்தைகளும் வந்து உணரணும். அதுக்கு பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளும் கொடுக்கணும், கண்டிஷனலாகவும் கொடுக்கும்போது குழந்தைங்க தங்க மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏறும்போது கண்டிப்பாக இந்த புல்லிங்கிற மாதிரி விஷயத்துலேருந்து வெளியில் வருவாங்க. இதே மாதிரி தாங்க சைபர் புல்லிங்லேயுமே கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்து வந்து இன்னும் நம்மளை கேள்வி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்டுக்காமல் விடுங்க. ரெண்டு தடவை கமெண்ட் பண்ண போகிறாங்க, ரெண்டு தடவை இது பண்ண போகிறாங்க, நாலாவது தடவை வந்து அவங்களே எல்லாரும் நினைப்பாங்க இவன் ஒழுங்காக தான் இருக்கான், இவன் தான் கிண்டல் பண்ணுறான்னு. அவங்க கிண்டல் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பேர் அசிங்கமாகும். ஆனால் இதுக்கு நிறையா கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அதை அலட்சியப்படுத்துறது தவிர அவங்க அசிங்கப்படுத்துறதுக்கான ஒரு வழியே கிடையாது அப்படிங்கிறது. ஃபிசிக்கல் புல்லிங் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடணும். அந்த மாதிரி ஃபிசிக்கலாக புல்லிங் பண்ணுற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தக்க கான்சிக்வன்சஸ் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்லே வந்து கவுன்சிலர்ஸ் இருக்கலாங்க. இப்போ ஆன்டி புல்லிங் பாலிசிஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால் ஸ்கூல் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க மேலே போச்சுன்னா அவங்களோட எதிர்காலமே ஒரு பிளாக் மார்க் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த குழந்தைகள் ஃபிசிக்கல் அக்ரெஷன்ற லெவலுக்கு போக மாட்டாங்க. ஸோ அப்படியே இருந்தாலும் யூ ஷுட் பிரிங் இட் டு த நாலேஜ்.
அதையும் மீறி என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான குழந்தைங்களை வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி தன்னுடைய ஆளுமையை நம்ம டெவலப் பண்ணி எப்படி நம்ம புல்லிங்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணலாம். இதை தவிர புல்லிங் ஆல்ரெடி நான் வந்து நிறைய கோத்ரூ பண்ணிட்டேங்க. காலேஜில் வந்து என்னால் அதை மறக்கவே முடியல, என் மைண்டில் அது ஒரு ஃப்ளாஷாக வந்துட்டு போயிட்டே இருக்கு. இட்ஸ் லைக் பிடிஎஸ்டி ஃபார் மீ, ஒரு ட்ராமாவா இருக்கு அப்படிங்கிறவங்களும் வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இட் உட் ஹவ் அஃபெக்டட் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். உங்களை பத்தின செல்ஃப் டவுட் இருக்கும், செல்ஃப் எஸ்டீமா வந்து பாதிச்சிருக்கும், உங்களுக்கு தூக்கம், உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய மன அழுத்தத்தை கொடுத்துருக்கோம், பதற்றத்தை கொடுத்துருக்கோம், இப்படி நிறைய இடத்துல உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பாதிக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத வந்து பெற்றோர்களும் குழந்தைங்களும் சரி டீனேஜர்ஸும் சரி புரிஞ்சுக்கிட்டு ஒரு சேஃபான அட்மாஸ்பியரை கொடுக்கறதுக்கு பள்ளிகளும் நிறையா ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் வந்து நம்ம புல்லிங் அதோட கான்சிக்வன்ஸ் அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஐ திங்க் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.